நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு கூட இந்த காலை வழியில் நீர் பேசும். கர்த்தர் மகிமைப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல என்று சொன்ன தெய்வம் நீர், பரிசுத்தவீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நான் வாசித்த அருமையான பிலிப்பியர்கள் எழுதிய நிருபம் 4:6-7 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்க கவனித்து கேட்டோம். பிலிப்பியும் 4:6-7 தோ வச்சனுக்கு ஹம் தியான் தேங்கி. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கிசி பி பாத் கி சிந்தா மத் கரோ பரந்து ஹர் ஏக் பாத்தோ மே நிவேதன் பிரார்த்தனா ஔர் வினந்தி கே துவாரா தன்யவாத் கே சாத் பரமேஸ்வர் கே சமூக உபஸ்தித் கியா ஜாய். இங்கே பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற புதிய ஒரு விசுவாசிகளுக்கு நிருபம் எழுதும் பொழுது, கடிதம் எழுதும் பொழுது இப்படி ஒரு அருமையான வார்த்தையை அவர் எழுதுகிறார். பிலிப்பி ஷஹர் கே நயா விசுவாசியோ கோ லிக்னே கே சமயமே பவுலஸ் ஐசி லிக்தா ஹை. இந்த ரெண்டு வசனங்களிலும் ஜெபத்துடைய மகிமையும் ஜெபத்துடைய மேன்மையும் அதோட மகத்துவத்தை குறித்து எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஏதோ வசனமே பிரார்த்தனைக்கு மகிமா பிரார்த்தனைக்கு மகத்துவ யஹா லிக்கா ஹுவா ஹை. ஒரு ஜெபத்தினால எவ்வளவு பெரிய சமாதானம் உண்டாகிறது, எவ்வளவு பெரிய ஆறுதல் கிடைக்கிறது என்கிறத அவர் எழுதுகிறார். பிரார்த்தனை கே ஜரியே கித்தனை படே காம் ஹோதா ஹை, கித்தனா சம்பால் கி பாத் ஹோ ரஹா ஹை உஸ்கோ லிக்தா ஹை. இந்த ரெண்டு வசனங்களை அவர் சொல்ல வருகிறது, ஜெபத்தினால வெறும் ஏதோ நம்ம கேட்ட காரியம் கிடைச்சிருச்சு, பதில் கிடைச்சிருச்சு, அது மட்டும் கிடையாது. ஜெபத்தினால என்ன கிடைக்குதுங்கிறத அவர் குறிப்பிட்டு எழுத வருகிறார். ஐசி ஜவாப் மில் ரஹா ஹை பஸ் உத்னா நஹி பரந்து और क्या मिल रहा है ये भी लिखता है. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தைகளில் அவர் நினைவுபடுத்தி எழுதுகிறார். मैं अपनी शांति तुम्हें देता हूं वो शब्द को इस वचन में स्मरण करता है. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், யஹா படேங்கி கிசி பி பாத் கி சிந்தா மத் கரோ. அப்ப ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கவலைகள் நிச்சயமா நம்மளுடைய இருதயங்கள்ல நிரம்பி இருக்கும். பிரார்த்தனா கர்னே சே பஹலே சிந்தா சே ஹமாரா தில் பரா ஹுவா ஹை. இந்த கவலைகள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏ சிந்தா அகர் கயப் ஹோனா ஹை ஹம் பிரார்த்தனா கர்னா. இந்த காலை நேர செய்தியில நீங்க யார் யாரெல்லாம் கவலையோட இருக்கீங்களோ உங்களுடைய கவலைகள் மாறுவதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சுப சமய ஜித்னே சிந்தா ஹை சபி லோக் பிரார்த்தனா கர்னா சாகியே. 1996 வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பொழுது சன் 1996 में मैं प्रभु को जब ग्रहण किया था நான் போனதன சபையில எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது. मैं जहां கலிசியா में गया था एक नया नियम दिए थे. அந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள அட்டவணை, அதாவது ஃப்ரண்ட் பேஜ்ல ஆரம்பத்துல இருக்கிற அந்த கண்டென்ட், அந்த அட்டவணையில ஒவ்வொரு டாபிக் பட்டு அது அந்த பக்கத்துல இருக்குது, அது என்ன நிருபங்க என்ன அதிகாரம்ங்கறத எழுதி இருந்தது. जो बाइबल में आगे तरफ में जो पुस्तकों का नाम दिया दिया கொன்சா சா பண்ணா நம்பர் மே லிக்கா ஹை லிக்கா. அப்போ அது கவலையில் அமைதி, சோர்வில் உதவி, இந்த மாதிரி சில நிறைய டாபிக் இருந்தது. அதில் இந்த வசனத்தை நான் 1996 வருஷமே முதலாவது வாசிக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். உண்மை சே கிளேஷ் மே குஷி அவர் ஐசி சம்பாலனை கே வச்சன் கருக்கு லிக்கா தா இசி கோ மே உசி சால் தேக்கா. ஆனால் ஜெபம் பண்ணலாம் தெரியாது, அப்போ தான் புதுசாகவே வெரி ஃபர்ஸ்ட், அதாவது பைபிள் மொதல் அப்போ தான் பார்க்குறேன். இப்போ முத முத பிரார்த்தனை கண்ணே மலுமி நை ஹே பைலி பார் மே ஐசா தேக் ரகா தா. சொல்ல போயாச்சுன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் பைபிள் கையில் வாங்கி. மகர் போலேங்க தோ ஏக் தோ தின் ஹுவா ஹோகா. அந்த ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள இந்த வசனங்களை திருப்பி பார்க்கும்பொழுது முத முத இந்த மாதிரி வசனங்களை வாசிக்கும் பொழுது ரொம்ப இருதயத்தில் ரொம்ப சமாதானம் உண்டானது போல இருந்தது. லேகின் உன் ஏக் தோ தின் மே இஸ்கோ வச்சனுக்கு முடுக்க देखा दिल में बहुत खुशी हुआ मैं. அதாவது அந்த வசனத்தை வாசித்து இந்த வசனத்துல சொன்னபடி ஜெபம் பண்ணல, ஆரம்பிக்கல, ஜெபிக்கவே இல்ல. ஆனாலும் வசனத்தை வாசிக்கும் பொழுதே ஒரு இனம் காணாத ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் உண்டானதை கவனிக்க முடிந்தது. வச்சன் கோ லேக்கே மைனே பிரார்த்தனை கியா லேக்கின் வச்சன் கோ படுத்தே ஹி மேரா மன் மே ஏக் ஆனந்தித் ஹுவா. ரோமர் கழுதி நிருபம் 15 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ரோமியோ 15 அத்தியாயம் படைங்க தோ அதுல 6 வசனத்தை யாரோ ஒருத்தர் வாசிப்போம். உஸ்கா சட்டுவா வச்சன் கோ எக்ஜன் படைங்க ரோமியோ 15 அத்தியாய் சே. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் என்று சொல்லி இருக்கிறது. யஹா பரமேஸ்வர் ஜோ ஹை ஏக் மன் அவர் ஏக் ஸ்வர் மே ஹமாரே இயேசு மசீஹ் கே லிகா. இன்னொரு இடத்துல இதே பவுல் சொல்லும் பொழுது வேத வசனத்தினால் உண்டாகிற பொறுமை ஆறுதல் என்று அவர் குறிப்பிடுகிறார். அவர் ஏக் வச்சன் மே பரமேஸ்வர் के वचन से धीरज होता है करके बताता है. ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுதே நம்முடைய கவலைகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறது, நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது, நாம் எதிர்பார்க்கிற சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். एक वचन को पढ़ने पढ़ते ही हमारे दिल में छुटकारा मिलती है और जो प्रभु ने शांति देता है वो मिलता है. இங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொன்ன உடனே किसी भी बात की चिंता मत करो बोलने से சரியாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள், வேத வசனத்தை நேசிக்கிறவர்கள் யாராக இருக்கட்டும், உடனே கவலைங்கிறது நிச்சயம் இருக்க கூடாது. ठीक रीति से येशु को विश्वास करने वालों के अंदर बिल्कुल चिंता नहीं होना चाहिए. அடுத்து சொல்றார், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால். அவர் सारे बातों को और ஸ்துதி ஒரு தன்யவாத் கே சாத் விண்ணதி கரோ லிக்கா ஹை. ஒரு ஜெபம் என்று சொன்னாலே அதுல ஸ்தோத்திரம் என்கிறது முதலாவது இருக்க வேண்டும். பிரார்த்தனா போல்லே சே ஸ்துதி கர்னா ஜரூர் ஹோனா சாகி. ஒன்னு நாளாகமத்துல தாவீது நிறைய அந்த பாடகர்கள், நிறைய அங்க அரண்மனையில விசாரிப்புக்காரர்கள், நிறைய அந்த ஊழியர்கள் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தும் பொழுது ஜெபத்துல ஸ்தோத்திர பாட்டை துவக்குகிற தலைவன் என்று ஒரு வார்த்தை வரும்.
पहला इतिहास में दाऊद गायकों को और राजभवनों राजभवन के लोगों को जब सीधा खड़ा करता है स्तुति करने वाले पहले होते और जबम என்றாலே அங்க முதலாவது ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும் कि प्रार्थना होने से पहले स्तुति होना चाहिए இயேசு கிறிஸ்து ஒலிவமலைக்கு வழக்கமாக போகும்போது அங்க அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடி அப்புறமேட தான் ஜெபிப்பார்ங்கிறது அவருடைய ஜெப மாதிரியாக இருந்திருந்தது இயேசு மசீ ஜெய்தூன் பஹாட் पर जाने के समय में स्तुति का गीत गाके प्रार्थना करता था வேதாகமத்தில் மூன்று பெரிய ஜெபங்கள் இருக்குது மோசே சாலமோன் நெகேமியா தானியல் போன்றவர்கள் பெரிய பெரிய நீளமான ஜெபம் இருக்கிறது அது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மூசா சுலைமான் நெகேமியா இந்த லோக்கு பட லம்பா பிரார்த்தனா கிய லிகா ஹே பைபிள் ஒரு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா முத நிறைய ஆண்டவர் அதுக்கு முன்னாடி செய்த எல்லா நன்மைகளை நினைவுகூர்ந்து நிறைய தேங்க்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிருக்காங்க இந்த லோக்கு பிரார்த்தனா करने से पहले प्रभु ने जो कुछ भी किया है स्மரன் करके स्துதி किए हैं இன்றைக்கு நீங்களும் நானும் கூட சரி நம்ம ஒரு ஜெபத்துக்கு போயும்போது எடுத்த உடனே நம்ம வந்து பிரேயர் பண்ணாம பிரேயர் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ஸ்தோத்திரங்கள் இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தின எல்லா வழிகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தி प्रार्थना करने के समय में शुरुआत में जो भी प्रभु ने चलाया है उसका सब बातों के लिए स्तुति करना चाहिए क्योंकि प्रभु प्रार्थना में पहले उसी को चाहते हैं நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போறீங்க அந்த காரியம் வந்து ஒரு பெரிய தேவையா இருக்கும் பெரிய பிரச்சனையா தெரியலாம் आप एक प्रार्थना करने जा रहे हो बड़ा कार्य हो सकता है ऐसा करके ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன ஜெபத்துக்கு எல்லாம் பதில் கொடுத்தாருங்கறத நினைச்சி முத அதுக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் लेकिन उससे पहले प्रभु ने क्या-क्या चीजें दिलाया है उसके लिए प्रभु को स्तुति और धन्यवाद बोलना அப்ப இதயத்துல என்ன என்ன உண்டாகும்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஜெபங்கள் பண்ணி இருக்கற அந்த ஜெபத்துக்கு எல்லாம் ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார் இனிமேல் ஜெபிக்க போற இந்த ஜெபத்தை தர மாட்டார் அப்படிங்கற ஒரு இலகுவான எண்ணங்கள் இதயத்துல நம்பிக்கை விசுவாசம் உண்டாகும் तब हृदय में भरोसा विश्वास ऐसा होगा कि इससे पहले मैंने प्रार्थना किया था प्रभु ने दिया है अभी नहीं देगा क्या ஆன அப்படினால ஒரு ஜெபத்துல வந்து நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுகிறது மொத முக்கிய ரொம்ப முக்கியம் இஸ்லே பிரார்த்தனா மே ஸ்துதி करना बहुत बहुत जरूरी है யோவான் சுவிசேஷம் 11 ஆம் அதிகாரத்துல லாசரு கல்லறையில இருந்து எழுப்புறதுக்கு ஆண்டவர் அங்க போய் நின்றார் யோன்னரத்தித் சுசமாச்சார் 11 ஆம் அதிகாரத்துல லாசரு பிரபு ने उठाया அங்க என்ன சொல்றார் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலும் நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்றதே வாசிக்கிறோம் ஹே பிதா துனே மேரி சுன் லீ இஸ்லே மே धन्यवाद करता हूं बोला அந்த வசனத்தை எடுத்து ஒரு வாசிப்போம் லூக் யோன்னா प्रार्थना करके होने से पहले धन्यवाद बोलने लगा அதே போல ஐந்தப்பம் ரெண்டு மீனை அவர் பிட்டு ஆசீர்வித்து கொடுக்கும்போது அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் என்ன சீரர் பிட்டு கொடுக்கிறார் என்று கவனிக்கிறோம் பாஞ்ச் ரொட்டியா தோ மச்சலியா கே ઘટના மேபி उसको स्तुति धन्यवाद करके उन्हें बांटा அப்போஸ்தல நடபடிகள் பவுலுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பாப்பீங்கன்னா அங்கேயும் அவர் அடிக்கடி தன்னுடைய ஜெபங்கள் தனி ஜெபங்கள் அவர் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கறதை நாம் வாசிக்க முடியும் பிரேரித் பவுலஸ் கா யாத்ரா மே देखेंगे तो वो अपना व्यक्तिगत प्रार्थना में स्तुति करते हुए प्रार्थना किया அப்ப ஒரு ஜெபத்துல ஒரு ஸ்தோத்திரம் என்பது ரொம்ப அதிகமா முக்கியமா காணப்பட வேண்டும் इसलिए एक प्रार्थना बोलने से उसमें स्तुति करना बहुत बहुत जरूरी है நியாயத் புத்தகத்தில் மோசே யோசுவா இவங்க நாட்களுக்கு பிறகு எங்களில் யார் முதலாவது எழும்பி யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று கேட்கும்போது யூதா எழும்பி போக கடவன் என்று ஆண்டவர் சொன்னார் நியாயம் கே புத்தக மே மூசா யோசுவா கே பாத் கோன் உட்கே ஜாயேகா யூதா போலே யூதா என்றால் துதி என்று நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் யூதா யூதா போலே சே ஸ்துதி கர்க்கே அர்த்த ஹே அப்ப ஒரு ஜெபத்துல நிறைய நல்லா துதிக்கொண்டு நிறைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் ஏக பிரார்த்தனா மே பிரபு கோ ஜாதா ஸ்துதி கர்னா சாகியே धन्यवाद बोलना चाहिए अनेक நேரங்கள நம்ம விரும்புகிறபடி சில செய்திகள் நம்ம கேக்குற காரியங்கள நமக்கு இருக்கவே இருக்காது अनेक समय में जो हम चाहते हैं वो नहीं होगा ஆனா நல்லா நீங்க ஆண்டவர் சமத்துல துதிக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து இதயத்துல பயப்பட வேண்டிய இல்ல ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றுவார் लेकिन अच्छा से स्तुति करने के समय में चिंता नहीं करना है दिल में प्रभु बदलेगा संगीत 112 ஆம் சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம் भजन संहिता 112 को निकालेंगे संगीत 112 ஆம் சங்கீதத்துல भजन संहिता 112 வசனங்கள் 6 7 6 और 7 8 ஆகி மூன்று வசனங்களை வாசிங்க நீங்க பார்ப்பீர் என்றால் துர்ச்சேதிய கேக்குறதனால் பயப்படான் அவன் இதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் यहां सातो वचन बुरे समाचार से नहीं डरता उसका हृदय यहोवा पर भरोसा रखने से स्थिर रहता है அவன் இதயம் உறுதியா இருக்கும் उसका हृदय स्थिर रहता है இது நீதிமானை குறித்து சொல்லி இருக்கிறது धर्मी के बारे में यहां लिखा है இன்னொரு பதில நல்லா இப்படி ஆண்டவரோட சமூகத்துல ஜெபமணும் பொழுது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஒரு மனுஷன் வந்து எந்த ஒரு கேள்வி ஒரு செய்தி கேட்கும்போது அவன் பயப்பட மாட்டான் அதேரியப்பட மாட்டான் அவர் பிரபு से स्तुति करते हुए प्रार्थना में बने रहने वाला कोई भी बुरे समाचार को सुन के नहीं डरेगा और ஜெபமண்டதாவே இருக்கட்டும் நீங்க அங்க போய் ஒரு பதற்றமாவே போய் இருந்து ஜெபமண்டறினா அது வந்து ஒரு ஜெபமாவே இருக்கவே இருக்காது நிச்சயமா अगर प्रार्थना के समय में हम गड़बड़ के साथ रहेंगे वो अच्छा प्रार्थना नहीं होगा அழுகிறது நல்லது ஆனா ஒரே அழுகே அழுதுட்டு பயந்துட்டே ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு நீ ஜெபம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது ரோனா தோ ठीक है लेकिन रोते रोते डरना कोई काम नहीं है
और सब पे उमेय मन दुर्कमी उड़क आंव समूह कन्ीर सिंधु अगर कुछ समय में हम दिल टूट के आंसू बगाते हैं अलग बात है इन पे अविश्वास उचत कन्ीर उड़े और एक तरफ से अविश्वास के कारण से भी हम रोते हैं जपते नंबिकवी लेकिन आप धर्मी है प्रार्थना के बारे में भरोसा है तो ना जबिक आंडर सत्य बदल तरह मैं प्रार्थना करने जा रहा हूँ प्रभु सुन के इसलिए मैं डरने का नहीं कोई भी बुरा समाचार को वहाँ एक गड़बड़ नहीं होगा हृदय शांति से प्रभु से भरोसा के साथ साथ प्रभु से बात डरते हुए नहीं गड़बड़ से नहीं गड़बड़ से नहीं कॉन्फिडेंट से प्रार्थना कर सकते प्रभु के चरण में मजबूत हो सकते प्रभु के आवाज सुनने वाले वही बाइबल संदेश और एक तरफ में ரோமர் 8 அதிகாரத்தில் பவுல் சொல்லும்பொழுது ரோமியோ 8 அத்தியாயமே அங்கே 28 வசனம் நினைக்கிறேன் அன்றி அவருடைய தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டவர்களை தேவனுடைய அன்புகள் சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் வாஹா 28 வசனம் மே ஹோகா ஆக நாம் கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால் நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு செய்தியும் உங்களுக்கு விரோதமாக இருக்காது என்கிறது நீங்க நிச்சயமா விசுவாசிக்க வேண்டும் अगर परमेश्वर से प्रेम रखते हैं उनके लिए सब बातें मिलकर भलाई के लिए ही उत्पन्न करती है ऐसा करके हम देखते हैं வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்தில் சொல்லும்பொழுது ஜீவனானாலும் மரணமானாலும் என்று அந்த வசனத்தில் 10 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும் பிரகாசித்து வாக்கிய 11 அத்தியாய 10வது வசனமே ஜீவன் ஹோ மரண ஹோ ऐसा करके वहां लिखा हुआ है अगर जीवन है तो भी या उसके विरोध लड़ाई है तो भी रोमर 8ல பவுல் சொல்கிறார் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது यहां रोमी 8 में सब बातें भलाई के लिए ही उत्पन्न है நீங்க உயிரோட இருந்தாலும் நீங்க ஜெயிச்சவங்க தான் நீங்க செத்து போக கூடிய சூழ்நிலை வந்தாலும் அங்க கிறிஸ்துவுக்கு ஜெயிச்சவங்க தான்ங்கறத பைபிள் அழகா நமக்கு தெரிவிக்குது आप जिंदा है तो भी विजयी है और मरे हुए तो भी विजयी है करके यहां बाइबल बताता है திரும்ப வாசிப்போம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வருவோம் பிலிப்பியோ 4வது அத்தியாய छठवां वचन में फिर से आएंगे हर एक बात तुम्हारे निवेदन प्रार्थना और विनती के द्वारा धन्यवाद के साथ परमेश्वर के समूह करके शब्द जो है प्रभु का महिमा करने के शब्द जो धन्यवाद का बलिदान चढ़ाता है वो मुझे प्रसन्न करता है लिखा है पहला तेसलोनिके में पौलुस कहता है सारे बातों में धन्यवाद करो योबु 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களை சொல்லும்போது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் யாயு பைல அத்தியாயமே யெகோவனே தியா யெகோவனே லியா யெகோவாக்கு தன்னிய காவல் கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் எடுத்தாலும் ஸ்தோத்திரம் என்று சொன்னார் பிரபு லியா தோபி தியா தோபி ஸ்துதி ஹே அவர் லியா தோபி ஸ்துதி ஹே போல ஆக வந்து நன்மையான செய்திகள் நடக்கும் பொழுது மட்டும் ஸ்தோத்திரம் பண்றதுல நம்ம விரும்பாத செய்திகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் பொழுது அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் இஸ்லிய அச்சி பாத்தோம் கேலி நஹி பரந்து ஜோ ஹம் நஹி சாதே ஹே வோ உஸ்கே லிய பி धन्यवाद देंगे இதுவே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்கு தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று பவுல் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதுகிறார் यही आपके बारे में परमेश्वर का इच्छा है करके பவுலஸ் बताता है அது நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவருடைய சமூகத்துல अच्छा से स्तुति करना चाहिए பிரபு ஜெபத்துல போகும்போது எவ்வளவு ஜெபக்ரிப்பு ஜெபம் பண்ண போறீங்க அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்துல அவர் செய்த நன்மைகள் அவர் இதுவரைக்கும் நம்ம வழி நடத்தின காரியங்களை குறித்து நல்ல அதுக்கு நிறைய தேங்க்ஸ் பண்ண வேண்டும் जितना प्रेयर पॉइंट्स लेके जाते हैं उससे बढ़कर பிரபு को स्तुति करना चाहिए ஒரு தனி ஜெபமா இருக்கட்டும் ஒரு குழு ஜெபமா இருக்கட்டும் அல்லது ஒரு குடும்ப ஜெபமா இருக்கட்டும் அங்க ஒரு ஜெபத்துல ஒரு பதற்றமே இருக்க கூடாது व्यक्तिगत प्रार्थना हो झुंड की प्रार्थना हो परिवार की प्रार्थना हो गड़बड़ ही नहीं होना चाहिए तड़मारी पदरी जब मन रहा जब आंडर केटरान चली तपा नचरे कूड़ा गड़बड़ होकर प्रार्थना करने से प्रभु सुनेगा ऐसा नहीं है प्रभु जानते हैं इसलिए नहीं सुनने वाली बात नहीं है बढ़ना यह है कि प्रार्थना में कोई भी चीजों को देख के हम गड़बड़ बिगड़ना नहीं चाहिए ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் பிரபு बड़ा कार्य करेगा போன மாசம் 7ஆம் தேதி நான் திருத்துறை பண்டிங்கிற ஊர்ல இருந்து நான் ஓடிட்டு திரும்பி இங்க ரிட்டர்ன் விருந்தினர் வந்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு இங்க இருந்து என்னோட வீட்ல அவ சுகமலிங்கிற செய்தி எனக்கு வந்தது போன்ல पिछले महीना 7 तारीख को திருத்துறை பண்டி से मैं सेवा में लौट रहा था मेरी पत्नी का तबीयत खराब है करके फोन आया ஒரு பெரிய செய்தி எடுத்துக்கவே இல்ல मैं बड़ा उसको ऐसा नहीं ख्याल किया சரி பாத்துக்குறோம் அப்படினே ठीक है देखा जाए फिर मैं करते राजकुमारी तुरंत फोन पड़े तुरंत उनके पल्स कराई अभी ना फिर राजकुमारी फोन करके पल्स टाउन हो गया एंबुलेंस ले कूट पड़ना है फिर एंबुलेंस में ले जा रहे हैं बोली एंबुलेंस पिटच टाउन ना एंबुलेंस ले लिए हैं बोली वंडी इंगर द कैंपस से கிளம்பி இருந்து நீ எங்க வந்திருக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க गाड़ी कैंपस से छूट गया है आप कहां है पूछे நான் வந்துட்டு இருக்கேன் நான் ஆனால வரும்போது எந்த விதமான பதற்றம் இல்லாம ஒரு இன்னொரு ஊர்ல போய் மெதுவா போய் அங்க போய் ஒரு பிரேயருக்கு போய் கூட்டிருந்தேன் அங்க போய் விராலிமலைங்கற ஒரு ஊர்ல போய் ஊழியத்தை முடிச்சிட்டு மேல ஓடத்துல வந்து விராலிமலை மேபி ஜாக்கே பிரச்சார் கியா அதுக்கு பிறகு திரும்ப வண்டியை ரொம்ப எப்பின் கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டற அன்னைக்கு சும்மா நார்மலா தான் வந்தேன்
हमेशा स्पीड चलाता हूँ लेकिन उस दिन नॉर्मल आया। मदुरै பக்கத்துல வர வர தான் ஃபோன் அடுத்தடுத்து வந்தது நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க மதுரை के पास में आते आते बहुत सारे फोन कॉल आया। நான் உடனே ரொம்ப வேகமா போய் ஓடி போய் பாக்கணும்னு சொல்லி பதட்டமா படவே இல்ல। मैं इतना गड़बड़ नहीं किया परंतु आ रहा था। அடுத்து இன்னும் ரொம்ப ஃபோன் மாறி மாறி வரும்போது கடைசி ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்க நாலு பேர் हम चार लोग होटल में खा रहे थे। அவங்க ரொம்ப மோசமான ஒரு கட்டத்துல இருக்காங்க அப்படினாங்க। बहुत खतरा में है करके फोन आया था। உடனே நான் ஒரு சின்ன ஜெர்மன் ஆண்டவர்ட்ட பிரது छोटा प्रार्थना किया प्रभु இதுக்கு மேல அவ உயிரோட இருந்து பிழைச்சி பெரிய காரியத்தை செய்யவேண்டா நீ எடுத்துக்கோ ஆண்டவரேனு சொல்லி ஜெர்மன் फिर मैं बोला प्रभु और वो कुछ नहीं करने वाली है उसको उठा लीजिए। 15 நிமிஷம் கழிச்சு அவ ஆள் இல்ல இறந்து போயாச்சு அப்படி சொல்லி செய்தி வந்தது। 15 நிமிட் மே கதம் ஹோ கயி करके சரி ஆண்டவர் சோத்திரம் ஆண்டவர் சரியா நடத்துவாரேனு சொல்லி நான் போய் நேரா ஹாஸ்பிடல் போய் எல்லா கூட்டி திரும்பி ஆம்புலன்ஸ்ல அதே வண்டில கூட்டி வந்தேன். मैं बोला प्रभु को धन्यवाद हो बोल के सबको ले गया। எந்த விதமான பதற்றப்படவே இல்ல। गड़बड़ किया नहीं ना அங்க போய் அழுது புலம்பி மாரடிக்கலாம்ல வான் ஜாக்கே மார்பிட் ரோ ரோனா நைக்கி ஏன்னா எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில ஆண்டவர் என் தலையில இருக்கிற ஒரு மயிர் விழுகறதா இருந்தா கூட அவரோட அனுமதி இல்லாம விழுகாது क्योंकि मेरा सिर का बाल भी उसके अनुमति के बिना नहीं गिरेगा। விசுவாசிக்க வேண்டும் प्रतिदिन विश्वास करना। ஏதோ மலை விழுந்து போயிருச்சு ஏதோ கடலை சாஞ்சு போச்சு என்னமோ நடந்து போச்சு அப்படி சொல்லி ரொம்ப போய் யார் தங்களோட வாழ்க்கையில இருக்கிற குறிச்சு புலம்ப வேண்டிய அவசியம் இல்ல பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்ல। ऐसे पगा डूब गया बोल के जैसे हम चिंता करने का जरूरत नहीं है। எல்லாவற்றிலும் சோத்திரம் பண்ணணும் सभी में स्तुति करें। இத போல நான் நிறைய இடங்கள்ல பிரசங்கம் பண்ணியிருக்கேன். வைசை கை ஜகாமே பிரச்சார் கியாகுமே. போன 2020 மார்ச் 15 ஆம் தேதி லாக் டவுன் அதாவது கடைசி கவர்மெண்ட் போடக்கூடிய கடைசி வாரம் அதாவது கடைசி சண்டே சர்வீஸ் அதுக்கு அடுத்த வாரத்துல முழு உலகத்திலயும் முழு இந்தியாலயே எல்லா இடங்களையும் லாக் டவுன் தொடங்கிருச்சு. 2020 கா மார்ச் மீனா 15 தாரிக்கு புற ஜப் லாக் டவுன் शुरू हुआ था भारत में मैं प्रचार कर रहा था। அப்ப ஈரோடுல ஸ்லேட்டர் நகர்ங்கற ஒரு சர்ச்சல ஒரு 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங்ல செய்தி கொடுத்துட்டு இருக்கேன். கடைசி நாள் சண்டே சர்வீஸ்ல கடைசியா கொடுத்த செய்தி வந்து எல்லாவற்றிலும் ஸ்தோத்திர ஜெயங்கள் இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று அந்த வசனத்தை வைத்து பேசினேன். உசமே ஈரோடு மே சண்டே சர்ச் மே பிரார்த்தனா பிரச்சார் किया कि सारे बातों में धन्यवाद करो यही तुम्हारा प्रभु का इच्छा है बोला। அதுக்கு அடுத்து சில மாசங்களாவே எல்லா சர்ச் சர்வீஸ்லாம் எல்லாமே மூடி கிடந்துதாங்க. उसके बाद कई महीनाओं तक चर्चस पूरा बंद हो गया था। அப்ப நான் அடிக்கடி நினைப்பேன் நான் கடைசியா பண்ண பிரசங்கம் அப்படினு. ஏனா இங்க சர்ச் இங்க சர்வீஸ் நடக்கல. இங்க எல்லாமே மூடி தான் கிடந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும். அக்ரி ஆராதனா ஓயிதா யஹாம் பீ புரா பந்த் கியா கயா தா. அப்ப நான் என்ன நினைப்பேனா கடைசியா நான் பண்ண பிரசங்கம் எல்லாவற்றிலும் சோத்திரம் பண்ணுங்க. சரி என்ன நடந்தால எல்லாத்துக்கும் சோத்திரம் பண்ணுவோம். மை அக்ரி மே பிரச்சார் ஐசா கியா கி சாரே பாதம் தன்யவாத் கரே. அன்னைக்கு அந்த பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு பயங்கரமான சர்ச்சல வல்லமையா ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேல அவங்க எல்லாரும் நீங்க நல்லா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நீங்க வாழ்ந்தாதான் சரியில்ல நீங்க உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி நீங்க அங்கேயும் சோத்திரம் பண்ணனும் சொல்லி பயங்கர வைராக்கியமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். பவன் கண்டா தக்கு மைனே உஸ் கலிசியா மே பிரச்சார் கர்னே லகா ஆத்மா சே பர்பூர் ஹோகர் ஆம்புலன்ஸ்ல என்னுடைய வீட்டுல அவருடைய பாடி எடுத்து கொண்டு வரும்பொழுது அந்த பிரசங்க ஞாபகம் வந்து எனக்கு வந்தது. மதுரை சே ஆம்புலன்ஸ் மே உன்கோ லானே கே சமய மே மேரா மன் மே ஐசா எக் ஹிம்மத் தா அந்த பிரசங்கம் எப்படி இருந்தது சாரி அந்தது எப்படி இருந்தனா என்கிட்ட இருந்து ஒரு ஆள் கேக்குற பண்ணது நீ வாய்கிலி அங்கங்க பிரசங்கம் பண்றீல ரொம்ப வைராக்கியமா பேசுறீல இப்போ வைஃப் செத்து போயிட்டா இதுக்கு சோத்திரம் பண்ண அப்படி சொல்லி ஒரு வார்த்தை வருது. மன்மே ஐசை மே மாசூஸ் கர் ரஹா தா கி தூ தோ ஐசே பிரச்சார் கர்னே வாலா ஹை லேக்கின் அபி தேரா ஹாலத் ஐசா ஹோ கயா ஹை கர். நான் ஒண்ணுமே சில டக்குன உடனே இந்த ஃப்ரீசர் பெட்டில கை வச்சு நல்லா தேங்க்ஸ் பண்ணே ஆண்டவரே நீ இவள எடுத்து கொண்டியதுக்கு நன்றி அப்படினே. மை குச் நே கியா பரந்து ஃப்ரீசர் டப்பா டப்பா மே பிரார்த்தனா ஹாத் ரக்கே பிரார்த்தனா கியா இஸ்கோ லே லியே தன்யவாத் போல். ஆனா இது வந்து எல்லாரும் நீங்க பண்ண முடியுமாங்கறது அதெல்லாம் சாத்தியமாங்கறது அது உங்களுக்கு தான் தெரியும். அது பண்ண முடியாது. பதா நீ ஆப் லோக ஐசே கர் சக்தே ஹே யா நஹீ கர் சக்தே ஆப் லோக் மாலூம் ஹை. ஆனா எனக்கு ஆண்டவர் அந்த இதயத்தை கொடுத்திருக்கிறார். லேக்கின் பிரபு ஐசா ஹிம்மத் வாலா ஹ்ருதய தியா எப்படி கொடுத்திருக்கிறாருன்னா கைசி தியா ஹை மத்லப் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிருள்ளவரா இருக்கிறாருங்கிறத இந்த வேத வசனத்துல வெறும் கையில வச்சிருக்கிறது மாத்திரமல்ல அதை வாழ்க்கையில அதை அப்படி விசுவாசிக்கிறேன் நடக்கிறேன் நடப்பிக்கிறேன் சிர்ப் இஸ்கோ மை ஹாத் மே நஹீ உட்டாதா ஹூம் பரந்து அப்னே ஜீவன் பர் மை சல்தா ஹூம் உங்க தலையில இருக்கிற மயிர் எல்லாம் என்ன பட்டிருக்கிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்கி பால் பி கினா கயா ஹை ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குறி வாங்குறல் என்று நீங்க அறியீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏக் பைசா கே லியே தோ சிட்டியா கோ ஹம் கரிதே ஹை யே நஹீ ஜான் ஆனா தேவனுடைய ஞானம் இல்லாம அவருடைய அறிவு இல்லாம ஒன்றாலே தரையில கீழே விழுகிறதுல என்று சொல்லப்பட்டிருக்கிறது லேக்கின் பிரபு கே அஞ்சான் சே வோ ஏக் பி நஹீ கிரேகா கர்கே லிகா ஹை தலையில இருக்கிற ஒரு மயிர் கூட கீழே விழுகிறதுக்கு அவருடைய அனுமதி தேவைன்றதால என் வாழ்க்கை நடக்கிற எல்லா சம்பவத்துக்கு அவருடைய அனுமதி தேவைங்கறத நிச்சயமா விசுவாசிக்கணும் அகர் பால் கே சம்பந்தித ஐசா ஹை தோ ஹர் கட்னா பிரபு கே அனுமதி சே ஹோ ரஹா அப்ப இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்க ஜெப வாழ்க்கையில ரொம்ப கேஷுவலா இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை கட்டாயம் நடத்துவார் ஏ ரணக் சமயமே பிரார்த்தனைக்கு ஜெந்தை கேஷுவல் ரஹனே தேகா பிரபு நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுனா அதுதான் ஜெபம் கிடையாது உங்க வாழ்க்கையில நினைக்காதது நடந்தால அதுக்கு ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறாருங்கறத நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜோ பி சோச்சே ஹே வோ ஹோனே சே பிரார்த்தனா மே விஜய் ஐசா நஹீ ஹே ஜோ நஹீ சோச்சே ஹே உஸ்கே லியே பி பிரபு கோ கிரஹன் கர்னா சாஹியே இங்க ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினால வேண்டினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க யஹா ஹர் பாத் தன்யவாத் கே துவாரா பிரபு கோ
चरण में रखकर उपस्थित हो சொல்றார் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் सारे समझ पर से परे है परमेश्वर की साथ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் सारे समझ से परे है परमेश्वर की साथ கிறிஸ்து இயேசுவுக்காக காத்துக்கொள்ளும் அவர் हमारे हृदय और तुम्हारे विचारों को मसीह यीशु में पर सुरक्षित நம்மளுடைய சிந்தனை வந்து தவறவிடுகிறது வந்து பிசாசுடைய பிரதான வேலையா இருக்குது हमारा विचार को भटकाना शैतान का काम है இந்த சிந்தனைங்கிறது ஒரு குரங்கு போல ये विचार जो है एक बंदर जैसा 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இந்த சிந்தனை யோசிக்கும் 10 மினிட் पहले थोड़ा दूसरा रखेगा அரை மணி நேரம் கழிச்சு இன்னொரு யோசிச்சிட்டு இருக்கும் அரை घंटा के बाद दूसरा सोचेगा 2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு தார்மாரை யோசிச்சிட்டு இருக்கும் 2 घंटा के बाद फिर और कुछ सोचेगा அதனால தான் இந்த சிந்தனைக்கு பேர் என்ன சொன்னானோ குரங்கு மாதிரி இது அங்கங்க தவிக்கிட்டே இருக்கும் இந்த சிந்தனை இसलिए हमारा विचार का नाम है बंदर जैसा इधर उधर घूमते रहेगा இந்த சிந்தனையை ஒருமனப்படுத்துவதற்கு இந்த சிந்தனை வந்து ஒரு இடத்துல நிலைநிறுத்துவதற்கு யாரால முடியும் என்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தவனோட உதவியால தான் முடியும் इसको ये करने के लिए प्रार्थना के जरिए पवित्र आत्मा से होगा நீங்க ஒரு ஜெபமணி முடிச்சிட்டு எந்திரச்சிட்டீங்கனா உங்க இதயத்துல சமாதானம் இருக்குனா அந்த ஜெபத்துல கர்த்தர் இருக்கிறார் நீங்க ஜெபமண ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நிச்சயமா நீங்க விசுவாசிக்க முடியும் प्रार्थना करके उठेंगे शांति होगा प्रभु सुना है और आपको भरोसा है जब मत திருமணி அழுதிட்டிருக்கீங்க நீங்க திரும்ப கால் பண்றீங்க நீங்க அவ்வளவு நேர ஜெபமணத்தை ஜெபனாவே இருந்திருக்கலாம் प्रार्थना करके भी रोते हैं उतना प्रार्थना करने का मतलब ही नहीं था ஒரு ரஷ்யால நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து முன்னாடி ஒரு பழைய ஒரு ஆர்டிகல் ஒன்று நான் வாசித்திருக்கிறேன் புராண ஏக ஆர்டிகல் மே ரஷ்யா கா ઘટના கு படா ஒரு கிறிஸ்மஸ் சீசனுக்கு எல்லா மிலிட்டரி மேன் எல்லார ஆர்மில இருக்கிறவங்களுக்கு லீவு கிடைச்சது கிறிஸ்மஸ் கே சமயமே जो सैनिक वालों को छुट्टी मिला था அதே போல ஒரு கிறிஸ்தவ ராணுவ வீரன்றத நான் அவனும் தனக்கு லீவு கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்திருந்தான் एक जन मसीही फौजी छुट्टी को चाह रहा था ஆனா எதிர்பார்த்திருந்தபடி அவனுக்கு லீவு கிடைக்கல लेकिन जैसे चाहा वैसे छुट्टी उनको नहीं मिला அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு बहुत दुखी हुआ எப்படியா இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போணும்னு சொல்லி நினைச்சிருந்தான் जैसे भी கிறிஸ்மஸ் में घर जाना चाहा கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போணும் தான் மனைவி பிள்ளைகளை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்திருந்தான் அப்படி पत्नी அப்படி பச்சோங்க देखना चाहा சர்ச்ச சர்வீஸ்ல எல்லாம் கலந்து கொள்ளணும் அப்படி சொல்லி நிறைய ஆசைகள் நல்ல பல கனவுகளோட கூட காத்திருந்தான் ஆராதனமே जाना है स्वप्न से वो बैठा था ஆனா அவனுக்கு விடுமுறை கிடைக்கல लेकिन छुट्टी उनको नहीं मिला அப்ப தன்னுடைய எல்லா எண்ணங்களும் சிதைந்து போனத கண்டு ரொம்ப வேதனை உற்றான் அப்படி पूरा सोच विचार बिगड़ गया तो बहुत दुखी होने लगा அப்ப இதயத்துல ரொம்ப துக்கம் உண்டானது हृदय में बहुत दुखी हुआ பயங்கர வேதனை பயங்கர இந்த கிறிஸ்மஸ் கிடைக்கலையே கிறிஸ்மஸ் में छुट्टी नहीं मिला घर नहीं जा पाया அவருடைய ஊர்ல உள்ள வீட்ல உள்ள எல்லாரையும் பார்க்க முடியாம போச்சு अपने घराणों को नहीं मिल पा रहा हूं இதெல்லாம் வேதனல ரொம்ப துடித்து கொண்டிருக்கும்போது ஒரு துக்கி से भरा हुआ था அப்ப அவனுக்கு ஒரு வார்த்தை ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒரு வாசிக்க கண்டார் उस समय एक वाक्य वहां लिखा हुआ था पढ़ रहा है கொஞ்சம் ஆண்டவரை துதித்து பார் என்று சொல்லி எழுதியிருந்தது थोड़ा प्रभु को स्तुति करके देख அப்ப உடனே தொடதாம் ஆண்டவர் நல்லா தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான் பிரபுக்கு धन्यवाद बोलने लगा स्तुति करने लगा உடனே தான் வீட்டுக்கு போணுங்கறது சிந்தனைல மாறி ஆண்டவரோட சமூகத்துல கலிகூர முடிந்தது अपने घर जाने का विचार छोड़ दिया और आनंदित रहा எங்க ஊருக்கு போய் தான் கிறிஸ்மஸ் ஆசரிக்கணும்ன்றதுல நான் இருக்கிற இடத்துல ஆசரிக்க முடியும் இங்கேயும் கர்த்தர் கூட இருக்கிறார் मेरे गांव में ही मनाना ऐसा नहीं है यहां भी मना सकता हूं बोला என் விருப்பத்தின்படி என் வீட்ல போய் மனைவி பிள்ளைகளை பார்த்து தான் அந்த கிறிஸ்மஸ் நான் सेलिब्रेट பண்ணணும்ல நான் இருக்கிற இடத்துல ஆண்டவரை நடத்தக்கூடிய ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் இருந்தாதான் அது சரியான கிறிஸ்மஸ் ஆகும்ன்றது சொல்லி அவருடைய இதயத்துல உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார் அப்படி पत्नी बच्चों के साथ ही मनाना ऐसा नहीं है जहां हूं यहीं पर मनाऊंगा बोल के प्रभु ने मन में शांति दिया நல்ல ஒரு துதிக்கிற மனுஷன் ஒரு ஜெபிக்கிற மனுஷனா இருக்கட்டும் அவங்க இதயத்துல வந்து ஒரு பதற்றம் இருக்காது ஒரு பயப்படுதல் இருக்கவே இருக்காது अच्छा प्रार्थना करने वाला स्तुति करने वाला मन में गड़बड़ नहीं होगा அங்க ஆண்டவர் இருப்பார் वहां प्रभु होगा அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் तो परमेश्वर की शांति जो सारे समय से परे है உங்கள் இதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள காத்துக்கொள்ளும் तुम्हारे हृदय और तुम्हारे विचारों को मसीह यीशु में सुरक्षित रखो दूसरा கொரிந்தியர் 1 ஆம் அதிகாரம் எடுத்துக்குறோம் दूसरा கொரிந்தியர் पहला अध्याय निकालेंगे वहां एक वचन को खोलकर पढ़ेंगे रेड कुरिंथियों 1 ஆம் அதிகாரம் दूसरा कुरिंथियों पहला अध्याय 3வது வசனத்தை வாசிப்போம் तीसरा वचन को पढ़ेंगे ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு தேவனாய் இருக்கிறவருக்கு அடுத்த 4வது வசனத்துல பாப்பீங்கன்னா சௌத்த வசன் மேபி தேவனாலே உங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் எப்படி எனில் கிறிஸ்துவனிடத்தில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவனாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது வாங்க 3, 4, 5 வசனம் கூ தியான் தேங்க அப்ப நாம வந்து நீங்க ஒரு நல்ல ஜெபம் பண்றீங்க உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்குதுங்கறது உங்களுடைய வாழ்க்கையில எப்படி கண்டுபிடிக்கலாம்னா अगर आप अच्छा प्रार्थना करते हैं अच्छा उत्तर पाते हैं कैसे पकड़ेंगे நீங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பேசுற உங்களுடைய வார்த்தைகளை வச்சு உங்களுடைய வார்த்தைகள உள்ள எழுத்துக்களை வச்சு உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கண்டுபிடிச்சிரலாம் आप एक दूसरे से बात करने का तरीका से ही उसको पहचान कर सकते ஒரு தடுமாற்றம் இருக்கு பயம் இருக்கு பதற்றம் இருக்குனா உண்மையில உங்க ஜெப வாழ்க்கையில ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும் अगर आपका बातचीत में गड़बड़ है जरूर आपके प्रार्थना की जिंदगी में गड़बड़ है ஆண்டவரே ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா प्रभु
प्रभु प्रार्थना सुनेगा कि नहीं ये वाल के इपड़ी इरकुमा इपड़ी पहिरमा मेरा जिंदगी ऐसे ही रहेगा ऐसे ही चला जाएगा क्या वर नाल कल कुछ रंब भयमा इरुके आने वाला भविष्य के बारे में चिंता है नाले की ननचा भयमा इरुके कल के बारे में चिंता है अद एन्ना इरुमे तेरला भयमा इरुकुदु पता नहीं वो क्या होगा कैसे होगा एदुमे भयपड़ वेंडियदिल्ल कोई भी का डर ना नहीं एदु नडतालो एनक्कु मुन्नाडी इरुक्कर आंडवरै ताँडी दा एंगिट्ट वरुंगरदा नींगा एप्पयुमे विश्वासिक्कणुम कोई भी हो प्रभु को पार करके ही मेरे पास आना है ये सोचना नरेय नम्म वसनंगले नल्ल नावा वच्चि वसनंगले सोल्लि सोल्लि तनि जपंगले जपम पण्णणुम व्यक्तिगत प्रार्थना में बहुत सारे वचनों को इस्तेमाल करके प्रार्थना करना चाहिए योवान 14:14 में यीशु सुनार योहन्ना 14:14 में प्रभु ने बताया नामத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் जो भी मेरे नाम में मांगोगे उसे मैं दूंगा அப்ப ஒரு ஜெபம்னு மூல நீங்க ரொம்ப சிம்பிள் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே முடிக்கிறதுக்கு முன்னாடி என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்னீரேங்கற வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணணும் बस यीशु के नाम से प्रार्थना मांगते हैं आमीन बोलने से पहले आपके नाम में जो भी मांगेंगे दिया है बोला है बोलना அப்ப இப்டலாம் நம்ம ஜெபம் பண்றோம்னா நமக்கு வருகிற பாடுகள் நமக்கு வருகிற உபத்திரவங்கள் இதெல்லாம் அவருடைய ஆறுதல்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும் நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவங்களா நாம் மாற முடியும் अगर हम ऐसा प्रार्थना करेंगे उनके जरिए हम संभालने को पा सकते हैं ऐसे लोगों को भी हम संभाल सकते हैं ஆகே நாம எந்த நேரத்திலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல कोई भी हालत में उदासी नहीं होना है மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் மேக जैसे इतने गवाहियों है அதுபோல நமக்கு மேகம் போன்ற திரளான வசனங்கள் இருக்குது और मेघ के बराबर हमको वचन भी बहुत सारे திரளான வாக்குத்தத்தங்கள் இருக்குது बहुत सारे प्रतिज्ञा है திரளான ஆறுதல்கள் இருக்குது बहुत सारे संभालने की बातें है திரளான ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு இருக்குது बहुत सारे परमेश्वर के वचन है ஆனா ஒரு ஜெபத்துக்கு போகும் பொழுது इसलिए प्रार्थना में जाते हैं तो ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க स्तुति करके धन्यवाद करें ஆண்டவருடைய ஜெபம் பண்ணும் பொழுது प्रभु से प्रार्थना शांति समस्या परे है तुम्हारे विरदा को बचाएगा கிறிஸ்து வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நல்ல முதிர்ச்சி உள்ள ஒரு கிறிஸ்து வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மசி ஜிந்தையும் ஐசேக்கு படவுக்கு பிரபு சாத்தா ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை வழி நடத்துவார் பிரபு சுபை சுபை புச்சலாய் உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே மை பௌத் பிரேம் கர்ண நல்ல பியாரே பிரபு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துவோம் ஆசிஸ் கியோ சமயக்கிலே धन्यवाद எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நம்சே பாத் கிய வசனம் கிலே धन्यवाद தொடர்ந்து பகல் முழுதும் உடைய கிருபைங்களை வழி நடத்து லகாத்தார் தினபர் ஹமாய் ஆப்கே நீங்களே காத்து கொள்ளும் ஆப் ஹமே சுரக்ஷா நீர் மகிமைப்படும் ஆப் மகிமாவு பெரிய காரியங்களை செய்து படை காரிய கரி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே இயேசுக்கே நாம் சே மாங்கதே பிதா ஆமென்